evaluation of a postfix expression. எப்படி postfix expression evaluate பண்ணுறது? அதுக்கு this is an algorithm. We can understand this algorithm with the support of one example which will be discussed in the next section. So before that I just want just overall explanation about the algorithm. First step enna pannanona, as usual, close parenthesis at the end of the postfix expression la add pannanum. Step 2, every character in the postfix expression ye nanu scan panni enna pannanum, the third step yum fourth step yum repeated ah perform pannite irukanum until this. இப்போ இந்த இடத்துல ஆட் பண்ணலையே என்னோடய எக்ஸ்பிரஷனில் இப்போ ஓப்பன் க்ளோஸ் பேராந்தீசிஸ்னு ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்களே அது வர வரைக்கும் அன்டில் இட் இஸ் என்கவுண்டர்ட் திஸ் க்ளோஸ் பேராந்தீசிஸ் ஃபார் ஈச் கேரக்டர் வி ஹாவ் டு பெர்ஃபார்ம் திஸ் ஸ்டெப் 3 அண்ட் ஸ்டெப் 4 ஃபைனலி எக்ஸிட். ஸ்டெப் 3 என்ன பண்ணுறோம், ஒருவேளை இப்போ இந்த போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை எவாலியேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனில் என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்குது, ஒன்று ஆப்ரேட்டராக இருக்கலாம் அல்லது ஆப்ரெண்ட், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்கும், எதர் ஆப்ரேட்டர் ஆர் ஆப்ரெண்ட். ஏன்னா டெஃபினட்டாக ஓப்பன் பேராந்தீசிஸ் க்ளோஸ் பேராந்தீசிஸ் வந்து போஸ்ட்ஃபிக்ஸில் வராதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ இங்கே வந்து ரெண்டு கேசஸ் தான், ஒன்று ஆப்ரெண்டாக இருந்தால் என்ன பண்ணும், ஆப்ரேட்டராக இருந்தால் என்ன பண்ணும், ஆப்ரெண்டாக இருந்தால் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, புஷ் இட் ஆன் டு தி ஸ்டாக், ஸ்டாக்கில் புஷ் பண்ணிடுங்க. ஒருவேளை ஆப்ரெண்டாக இருந்தால் ஸ்டாக்கில் புஷ் பண்ணால் மட்டும் போதும். ஒருவேளை ஆப்ரேட்டராக இருந்தால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வென்எவர் தி ஆப்ரேட்டர் இஸ் என்கவுண்டர்ட் இன் தி போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் we have to pop top two elements from the stack. அந்த ஸ்டாக்கில் இருக்கிற டாப் டூ எலிமெண்ட்ஸையும் நான் பாப் பண்ணி, அந்த பாப் பண்ணது வந்து ஒன்று ஃபஸ்ட்டு பாப் பண்ணதுக்கு பேர் ஏ, ரெண்டாவதாக பாப் பண்ணதுக்கு பேர் வி ஜஸ்ட் இமேஜின் பி. இதை வச்சு இந்த இப்போ நம்ம ஏங்கிறது என்னோடய பாப் பண்ண ஃபஸ்ட்டு ஆப்பரண்ட், பிங்கிறது நான் பாப் பண்ண செகண்ட் ஆப்பரண்ட், எக்ஸுங்கிறது என்னோடய இப்போ எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டர். இப்போ நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த ரெண்டு ஆப்பரண்ட்டையும் வச்சு இந்த ஆப்ரேட்டரையும் வச்சு ஐ ஜஸ்ட் கோயிங் டு பெர்ஃபார்ம் ஒன் பைனரி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், பி தட் ஆப்ரேட்டர் ஏ. பண்ணோம்னா வி கேன் கெட் ஒன் ஆன்சர். அந்த ஆன்சரை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, புஷ் த ரிசல்ட் ஆஃப் எவாலியூஷன் ஆன் டு த ஸ்டாக். அந்த ஆன்சரை மறுபடியும் ஸ்டாக்லேயே புஷ் பண்ணிடணும். செட் ரிசல்ட் ஈக்குவல் டு தி டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த ஸ்டாக். ஒரு கேரக்டராக ஸ்கேன் பண்ணி இந்த ரெண்டு ஆப்ரேஷனை ரிப்பீட்டடாக செஞ்சால் வி கேன் கெட் த ஆன்சர். வி கேன் சி தி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் திஸ் அல்காரிதம் வித் ஒன் எக்ஸாம்பிள் in the next section. Now we see an example for evaluation of postfix expression. Now I consider an infix expression 9 minus open parenthesis 3 into 4 close parenthesis plus 8 close parenthesis slash 4. Now if I want to evaluate the postfix expression, first this infix expression should be converted into postfix expression. As I already said, the first step of converting this infix to postfix is first to prioritize the operator. That is, in this expression, the innermost parenthesis, this is the highest priority. So, this operator is going to be performed first. Then, this is outer parenthesis. So, obviously, this is going to be the next operator which is going to perform. Then, there are minus as well as division operation is there. Automatically division is highest priority, so it is 3, and finally the subtraction priority is 4. Now I just convert this infix into postfix based on this prioritization of operator. Now first one is 3 into 4. What is the postfix expression? 3, 4, star. Because we already studied what is postfix. Operator comes after the operand. So, 3 into 4 means 3, 4 star is the postfix expression. Now, plus. Plus is an operator between this expression and 8. So, how I can write this expression 8 plus. Now, this is over. What next? This entire expression divided by 4. So, this entire expression divided by 4 means 4 division. So the now this expression is over. Now what else? 9 minus this entire expression. So 9 minus this entire expression. So 9 this entire expression minus. Now this is our postfix expression for the given infix expression. Now we go for evaluation.
as it is mentioned in the algorithm in the right hand side, what is the step 1? Add close parenthesis at the end of the postfix expression. As per the step 1, I just add the close parenthesis. What is the second step? Scan every character of the postfix expression and repeat step 3 and 4 until close parenthesis is encountered, which means that we have to scan one by one character of the postfix expression and then perform the operation, that is, which is available in step 3 and step 4, until close parenthesis is encountered. So for that I am writing the character one by one from the postfix expression. So this is our table. First part is postfix character scan, second part is stack. Now what is the first character? 9. Second character 3. Third character 4. Fourth character star, then 8 plus 4 slash minus close parenthesis. Each character is scanned and performed as per the step 3 and 4. As far as postfix expression is concerned, only two possibilities are there. Either it may be an operand or it may be an operator. But whereas in infix expression, four possibilities are there. Either it is an operand or it may be an operator, it may be a open parenthesis or it may be a close parenthesis. But whereas here, only possibility operand or operator. So if it is an operand, what we have to do as per the step 3? Whenever the operand is encountered, it should be push it into the stack. So this 9 is push it into the stack. So it is 9. So 3, once again it is an operand, push it into the stack. Once again operand, push it into the stack. Now operator, what it is given in the step 3 for operator? If an operator X, here it is name it as X. அப்ப இது ஆபரேட்டர், இதுக்கு நேம் வந்து நம்ம X னு வெச்சுக்கலாம். If operator X is encountered, then there are three things we have to do. One, pop top two elements from the stack as A and B. Top two elements stackல இருந்து pop பண்ணி அதுக்கு நேம் A B னு வெச்சுக்கணும். அது ஃபர்ஸ்ட் திங். இப்போ இதுல டாப் டூ எலிமெண்ட் எது? இது டாப் எலிமெண்ட், இது டாப் நெக்ஸ்ட் எலிமெண்ட். அப்ப this is we can say A, this is we can say B. Then what is part B of the step 3? Evaluate B, X, A. What is B? It is 3. What is X? Now it is star. What is A? It is 4. So what is the answer? 12. And what is the third part of the step 3? Push the result of evaluation on the stack. இந்த ரிசல்ட்டை மறுபடியும் ஸ்டாக்லேயே புஷ் பண்ணிடணும். அப்போ 9, வாட் இஸ் ஆன்சர்? 12. இட் இஸ் ஒன்ஸ் அகேன் புஷ் இட் இன்டு தி ஸ்டாக். தென் ஸ்டெப் 4, த ரிசல்ட் ஈக்குவல் டு தி டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த ஸ்டாக். இப்போ இந்த ரிசல்ட் தான் வந்து டாப் மோஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கும் ஸ்டாக்ல. ஏன்னா இது ரெண்டையும் அவாலியேட் பண்ணி போட்டாச்சு. திஸ் இஸ் த டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ஹியர் ஆஃப்டர். நவ் வாட் இஸ் நெக்ஸ்ட்? 8. இட் இஸ் அன் ஆப்பரண்ட், புஷ் இட் இன்டு தி ஸ்டாக். நவ் ஆப்ரேட்டர், that is, this is going to be A, this is going to be B, B, this is going to be X, B, X, A. So 12 plus 8, so it is 20. Now operand, push it into the stack. 9, 20, 4. Now operator. Operator means this is going to be A, this is going to be B, this is going to be X. So B, X, A, 20 divided by 4, it is 5. Now again operator, minus. So minus means this is A, this is B, this is X, B minus A, it is 4. So next one is close parenthesis. Until close parenthesis only we are going to perform the operation. So now what is available in this stack? It is 4. So 4 is the answer. Now I just check whether this answer is correct or not. How I can check this? We can easily perform from infix expression. Manually we can easily perform. That is 3 into 4, it is 12.
12 plus 8, it is 20. 20 divided by 4, it is 5. 9 minus 5, answer is going to be 4. Now the 4 is the answer. So this is how to evaluate the postfix expression with the help of the given algorithm.